இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் எபிசோட்ல வந்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் இந்த மாதிரி நமக்கும் ஒரு குழந்த பிறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே வயிறு எரிஞ்சு தக்க தக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க, அதை சேர விடக்கூடாது, ரெண்டு பேர் பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சனையை கொண்டு வராரு நம்ம அர்ஜுன். என்னென்னா, இந்த மாதிரி உமாபதி வந்து நமக்கு வந்து நிறைய லாஸ் கொண்டுட்டு வந்துட்டார். இந்த மாதிரி 20 லட்சம் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாரு. திடீர்னு எப்படி கேன்சல் பண்ணலாம்? நான் தப்பு நம்ம மேலே இருந்தாலும் கேன்சல் பண்ணுறது வந்து ஃபுல்லாக இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தானே அடுத்த கான்ட்ராக்ட்லேருந்து வேணாம்னு சொல்ல முடியும். சும்மா எப்படி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும்? அதுக்கு நமக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாங்க. கார்த்திக்கும் அதை வந்து லீகலாக ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கோதையம்மா முதல்ல யோசித்தாலும் கடைசியில் ஆமாம் கரெக்டு தான், லீகலாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனைனால கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு தமிழ் வந்துட்டு ஃபுல்லாகவே உமாபதிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. எனக்காக தான் நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனையும் சால்வ் பண்ணீங்க, அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் அர்ஜுனுடைய பிளான் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகி தமிழ் உமாபதிக்கு சப்போர்ட் பண்ணி கோதையம்மா கண்டிப்பாக அவங்க மேலே கோவப்படுற மாதிரி வந்து பின்னாடி கொண்டுட்டு வர போகிறாங்க. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.